हेलो फ्रेंड्स, वेलकम टू जीआरपी समेल। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு வித்தியாசமான அல்வா ரெசிபிங்க, அதான் நவாப்ல அல்வாங்க। ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும்। நவாப்ல வந்து ஒரு குறிப்பிட்ட சீசன்ல மட்டும் தான் கிடைக்கும்। அப்படி கிடைக்கறப்போ அந்த பழத்தை மிஸ் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க, ஏன்னா அதுல நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க। நவாப்ல தொடர்ந்து சாப்பிட்டு போர் அடிச்சனா இந்த மாதிரி அல்வா கூட செஞ்சு சாப்பிடலாங்க। எப்படி செய்யலாம் பார்க்கலாமாங்க। முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னலாம்னு பார்த்தறலாங்க। நவாப்ல எடுத்து வச்சிருக்கேன் நாட்டு பழம் எவ்வளவு இருக்குன்னு தெரியல கரெக்ட்டா அளவு। நம்ம இத பல்ப் ஆக்கிட்டு அதை பொறுத்து மிச்சதெல்லாம் மெஷர் பண்ணிக்கலாங்க। sugar, corn flour, கொஞ்சம் பொடியா கட் பண்ண nuts, நெய். முதல்ல நவாப்பழத்தை சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்கேங்க। இதோட சதை பகுதியை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். நல்ல பழுத்த பழங்கிறதுனால தனியா ஈஸியா வந்துருதுங்க। இப்ப நாவல் பழத்தோட சதை பகுதியையும் விதையை நல்லா பிரிச்சு எடுத்தாச்சுங்க। இந்த விதைகளை வந்து வேஸ்ட் பண்ணிராதீங்க। இந்த விதைகள்ல நாவல் பழத்துக்கு ஈக்குவலான சத்துக்கள் இருக்குங்க। அதனால இத தூர போட்றாம இத ஒரு வாரம் நல்ல வெயில்ல காய வெச்சி அதை நல்ல மிக்ஸில பவுடர் பண்ணி வெச்சுக்கோங்க। வெண்ணில ஒரு டம்ளர் வெண்ணில காலை மாலை அப்படி ரெண்டு வேளையும் sugar உள்ளவங்க குடிச்சிட்டு வந்தீங்கனா கண்டிப்பா sugar கண்ட்ரோல்க்குல வருங்க। அதுபோக சிறுநீரக பிரச்சனையால அவதிப்படுறவங்க கூட இது ஹாட் வாட்டர்ல கலந்து குடிச்சிட்டு வரலாங்க। அதனால இந்த இது விதைகளை வேஸ்ட் பண்ணிராதீங்க। இப்போ இந்த பல்பை மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு வந்தறலாங்க। இப்போ இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்து வச்சிக்கறாங்க இத லாஸ்ட்ல சேக்கிறதுக்காக। மீதமுள்ளத மெசரிங் கப்ல அளந்துக்கலாங்க எவ்வளவு இருக்குன்னு। இப்போ கரெக்ட்டா எனக்கு ஒரு கப் அளவுக்கு பல்ப் கிடைச்சிருக்குங்க। அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன், 1/2 கப் அளவுக்கு sugar எடுத்துக்கறேங்க। மொத்தம் இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல பல்ப் சேர்த்துக்கறேங்க, அது கூடவே கார்ன் ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்க। இப்போ இதல 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேங்க। இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க। கட்டிகள் எழுது இல்லாம நல்லா கரைச்சு விட்டுக்கலாம். நல்லா கட்டிகள் எழுது இல்லாம கரைச்சாச்சுங்க। இப்போ இத தனியா வச்சிட்டு நம்ம எந்த பாத்திரத்துல ஹல்வா செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வைக்க போறோமோ அதுக்கு கிரீஸ் பண்ணிக்கலாம் நெய்யால। இப்போ இந்த பாக்ஸ் நெய்யால கிரீஸ் பண்ணிக்கறேங்க, சூடோட இதல கொட்டச்சில ஒட்டாம வரதுக்காக। இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாங்க। இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டேங்க, அதல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன். முதல்ல கார்ன் ஃப்ளவர் கரைக்கிறதுக்கு 1 கப் அளவு தண்ணி யூஸ் பண்ணியாச்சுங்க। இப்போ 2 கப் அளவு சேர்த்துருக்கு, இது கூட இப்போ sugar-ஐ சேர்த்துக்கலாம். sugar நல்லா கரையற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க। பாகுபதம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லைங்க, கரைஞ்சா மட்டும் போதும். sugar நல்லா கரஞ்சி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க। இப்போ இத மறுபடியும் ஒருக கலந்து விட்டுக்கலாங்க, corn flour அடியில படிஞ்சிருக்க கூடாது, அதனால நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதோட சேர்த்துக்கலாம். மீதமான தீயில வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க। இப்போ நல்லா திக்க ஆயிடுச்சுங்க, 2 நிமிஷத்துல நல்லா திக்க ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ நல்ல ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு கலரி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த nuts சேர்த்துக்கலாங்க। இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கறேங்க,
இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு ஸ்பூன் அளவுள்ள பல்பை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ऊतने नैयल ना अब्सर्व पड़े मरूरी को नेक இப்ப மறுபடியும் கொஞ்சம் ஒண்ணு நெய் சேர்த்துக்கறங்க மொத்த கால் கப் அளவுக்கு நெய் தேவைப்பட்டிருக்குங்க அருமையான நேச்சுரல் கலர்ல கலர்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அல்வா நல்ல கடாயில ஒட்டாம தரண்டு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்ப நெய்யால கிரீஸ் பண்ண பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க ना रे पात्र माता पे ना टेपन विटकलें यार बबल से वे वं இத அப்படியே நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுறலாங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க அல்வா நல்லா ரெடி ஆயிச்சி இப்போ ப்ளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம விரும்பின ஷேப்ல கட் பண்ணிக்கலாங்க अरमे अलवा रेडी।